வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் யாதவாபூத நாலாவது சர்க்கம் இருபத்தி ஆறு ஸ்லோகங்கள் பார்த்தோம் பகவானுடைய லீலைகள் ஆஹ் தவழறது நடக்கிறது மேல ஏர்றது படிக்கட்டு ஏறது எப்படின்னுட்டு ஒவ்வொரு லீலையா சொல்லிட்டு வர்ற தலேஷு தசியாங்கன பாதபானாம் தாலானுகூலேஷு கதாகதேஷு சதாம் துந்துபி தாளானுகூலேஷு அவன் வந்து நடக்கிறான் சமதளமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது அங்கன பாதுபானாம் அங்க வாசல்ல இருக்கக்கூடிய மரங்கள் மரத்தடியில வந்து அஹ் அங்க நிறைய ஒரு ஒரு ஏரியா இருக்கு அந்த இடத்துல அவன் நடக்கணும் நடக்கிறதுக்கு வந்து அங்க போற வரவாள் எல்லாம் வந்து தாளம் போட்டு கை கொட்டி அவனுக்கு வந்து தாளம் போடுறா அதுக்கு ஏத்த மாதிரி இவன் நடக்கிற மாதிரி இருக்கு இத வந்து இவன் இவனுடைய நடைக்கு அதாவது கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் போற வர்றச்சே அவ தாளம் போடுற மாதிரி இருக்கு உடனே அந்த குழந்தை நடக்கிறது இதுக்கு வந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்கு எங்கேயோ தூரக்கே இருந்து சொர்க்கத்துல இருந்து அவ வந்து துந்துபியும் தூரி தூரியநாதம் இந்த வாசிப்பு பலவிதமான பர்கஷன் பர்க்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி தந்தி வாத்தியங்கள் இவைகள் எல்லாம் கேட்டாலாம் அந்த விரத்து விரஜகுலத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு முடிச்சார் அடுத்தது சயேஷ லோகத்ரய சூத்திரதாரகா பரியாய பாத்ராணி ஜராஜராணி கேலம் நவநீத காங்கி ஒரு விளையாட்ட பண்ணி காமிச்சா அங்க அந்த இடத்துல எவன் இந்த உலகத்துக்கே சூத்திரதாரணா இருந்துண்டு பலவிதமான பாத்திரங்கள் வேற வேற வேஷத்தை அவன் வந்து இவ் உலகத்துல போட்டுண்டு சரம் அச்சரம் மரம் செடி கொடி பருவத்தம்னுட்டு பலவிதமான வேஷங்களை எடுத்துட்டு அவனே வந்து ஆக்டராவும் இருக்கு அந்த மோனோ ஆக்டிங்னு ஒன்னு உண்டு ஒரே பர்சன் இப்போ வில் பி ஆக்டிங் எவ்ரிபடி இன் தட் பிளே அந்த மாதிரி ஒரு ஒரு மோனோ ஆக்டிங்கா இப்போ இப்ப மத்தவன் பேசுறது மாதிரியும் இருக்கும் தான் பேசுறது மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி பகவான் தான் எல்லாமாகவும் இருந்துண்டு இவ் உலகத்துக்கே சூத்திரதானனாகவும் இருந்துண்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சராச்சரங்களையும் அவன் வந்து ஆட்டி வைக்கிறான் அப்படி அற்புத சேஷ்டிதனாக அதாவது அத்தமான ஒரு செயல்களை உடையவனான அந்த கண்ணன் இங்க நவநீதத்துக்காக அதாவது வெண்ணிக்கி ஆசைப்பட்டு ஒரு விளையாட்டை நடத்தினாங்கிற அசோ யகா ஏஷகா லோகத்திரைய சூத்திரதாரகா இந்த உலகத்தையே ஆட்டி வைப்பவன் சூத்திரதாரகான்னாலே ஒரு பிளேல உம் இந்த ஸ்டேஜ் மேனேஜர்னு சொல்லுவோம் அந்த சூத்திரதாரம் தான் முதல்ல உள்ள வந்து அடுத்து பிளேல வரக்கூடிய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அது மாத்திரம் இல்லாமல் முதல்ல வந்து இவா இது இன்னாருடைய பிளே இதுதான் நம்ம போட போறோம் இந்த அகேஷன்ல திஸ் இஸ் பீயிங் ஸ்டேஜ் அப்படின்னுட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கக்கூடியவரா இருப்பார் அந்த சூத்திரதாரன் சூத்திரம்னா ஒரு நூல் அந்த நூல் ஹி ஹி ஹோல்ட்ஸ் திர த்ரெட் ஆஃப் த ஸ்டோரி நேரா வந்து துரியோதனன்னு விட்டு ஒரு கதையை தூக்கிட்டு வந்து நின்னான்னா யாரையும் என்னன்னு நமக்கு புரியாது பிளேல அதுக்காக ரெண்டு பேர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அங்க வந்துட்டே இருக்கா நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்பா இல்ல கோபத்தோட பீமன் வராம பாரு நம்ம பாதையில இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சோ என்டர் ஆற கேரக்டர் இவன் நமக்கு தெரியும் உலகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான கேரக்டர்ஸ் ஆட்டி வைப்பவன் யாரு கண்ணன் லோகத்ரய சூத்திரதாரா மூவுலகத்திற்கும் சூத்திரதாரனாக விளங்கக்கூடிய எவன் பரியாய பாத்திராணி சராச்சரானி ஆனர்த்தயதி பரியாய பாத்திராணி இந்த சரம் அச்சரம்ங்கிற ஸ்தாவர ஜங்கமாதிகள்லாம் இருக்கு அவைகள்லாம் பரியாய பாத்திராணி கிரமேண ஒரு அப்புறம் இன்னொரு ஒரு பாத்திரம் பாத்திரம்னா கேரக்டர்னு அர்த்தம் ஒன் கேரக்டர் ஆஃப்டர் தி அதர் இந்த சராச்சரங்கள் எல்லாம் வந்து வரணுங்கிறத ஆஹ் ஒரு ஆர்டர் பண்ணி அதை பண்ணி வைக்கிறவன் யாருன்னா அவன்தான் உலகத்துக்கும் சூத்திரதாரனானவன் பரியாய பாத்திராணி ஒன்றன் பின் ஒன்று வரவேண்டிய ஒரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய சராச்சரங்கள் சாவர ஜங்கமங்கள் அந்த இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் யா ஆனர்த்தயதி எவன் ஆட்டிவிக்கிறானோ நர்தனம் ஆட செய்கிறானோ அப்பேற்பட்ட அசௌ அத் சேஷ்டிதா இந்த ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேரக்டரோட இருக்கிறான இந்த கண்ணன் இவன் நவநீத காங்கி சன்னு அந்த வெண்ணைக்காக ஆசைப்படுறவனாக இருந்துண்டு கேலம் நர்த்த கேலம்னா ஒரு அழகான ஒரு விளையாட்ட ஒரு லீலையை நனர்த்த நடித்தான் அதாவது நர்த்தய நடிக்கிறான் அந்த இடத்துல ஒரு விளையாட்டு லீலையை செய்கிறான் அந்த நவநீத லீலை இருக்கே அதுதான் அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வரப்போறது இந்த வெண்ணே வெண்ண திருடுற கதைகள் தான் வரப்போறது ஏஷ லோக லோகத்ரய சூத்திரதாரா பரியாய பாத்திரி சராச்சராணி ஆனர்த்தயதி அத்த சேஷ்டிதா அசௌ நனர்த்த கேலம் நவநீத காங்கி சரியா அடுத்தது கிரகேஷு எல்லா வீட்டுலயும் அல்லது தன்னோட வீட்டுல மத்தவா வீட்டுல பந்துக்கள் வீட்டுல அப்படின்னு எல்லாரோட வீட்டுலயுமே ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாம் காமன்வெல்த் தான் எதுவுமே நம்ம வீடு இன்னொருத்தர் வீடுன்னு அவனுக்கு வந்து ஒரு பிரஜையே கிடையாது அந்த ரஜகுலத்துல சகலமும் அவனோடதுங்கிறச்சு என்ன பெரிய என்னோடது உன்னோடதுன்னு பிரிப்பு இந்த உதார சரிதான்தூ வசுதைவ குடும்பகம் மாதிரி கண்ணனுக்கு வந்து அவனுடைய படைப்பு அத்தனை அதனால அதுல வந்து பாகுபாடே கிடையாது கண்ணனுக்கு யசோதேட்டை திருடுற மாதிரி இல்ல வெளியில திருடுற மாதிரி யசோதேட்டையும் திருடுவான் யசோதேட்ட வெ எடுத்து சாப்பிடுற மாதிரி வெளியிலயும் எடுத்து சாப்பிடுவான் அப்படிதான்னுக்கு வீடுகளிலும்த்னகா இந்த தயிரானது மதன கடைவதற்கு ஆரம்பிக்கும் பொழுது ததி தயிர் கடைவதன் கடைவதுங்கிறது பிரவிற்த்த சதி அந்த அந்த தயிரை கடையிறதுங்கிற ஒரு ஒரு விளையாட்டு அல்லது ஒரு ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இவன் மேல எல்லாம் விளருது அந்த அந்த வெண்ண தெரிக்கும் இல்லையோ உம் தயிர் கடைஞ்சா அது வந்து புரியும் நமக்கு வந்து அஹ் ரொம்ப பாதுகாத்து அப்படியே வெள்ள ஒரு டிராப்பு கூட விழாது அப்படியே நீச்சாலாம் பண்ணவே முடியாது அந்த தயிர் கடையிறதுனாலே மேலக்கு அவாய்ட் பண்ண முடியாது அப்படி உற்பத்தி தைகி பிரிஷத் கணகி பிரகீர்ணகம் அவன் முழுக்க வந்து அங்கங்க பொட்டு பொட்டா இருக்கான் கண்ணனுக்கு எதனால உற்பத்தி தேகி வெளி விழுந்த கணைகி பெரிய பெரிய கண திவிலைகள் அந்த ததி தயிரனுடைய திவிலைகள் இருக்கே பிந்துக்கள் இருக்கு அதெல்லாம் அவன் மேல அப்படியே செதறி இருக்கான் பிரகீர்ணகம் யாருடைய மேனியில திருமேனியில அந்த தயிர கடையும் பொழுது வெளிவந்த கணங்கள் திவிலைகள் எல்லாம் அப்படியே அவன் மேல வந்து செதறி இருக்கோ வாரி அரைச்சு இருக்கோ அப்போ அப்படிப்பட்ட அவன் என்ன மாதிரி ஒரு காட்சி அளிச்சான்னா சுதா சீக்கர யோக சித்திரம் பிராச்சீம் நிஜாம் அவஸ்தாம் நிதர்சயாமாச முன்னாடி அந்த சமுத்திர மதனம் ஏற்படும் பொழுது சுதா சீக்கர யோக சித்திரம் அமிர்த கணங்களினுடைய ஒரு சம்பர்க்கத்தினால பிராச்சீன் அமிர்த மதன காலத்துல முன்பு இருந்த நிஜாம் அவஸ்தாம் தன்னுடைய நிலைமையை நிதர்சையாமாச கண்பித்தான் நிதர்சனமாசங்கிறத வந்து ரெண்டு அர்த்தத்துல எடுத்துக்கலாம் ஒண்ணு தான் முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு அவஸ்தையை காண்பிச்சான் எல்லாருக்கும் நான் இப்படிதான் இருந்திருப்பேன் அப்படின்னுட்டு இவாளுக்கெல்லாம் காமிச்சாலும் யாருமே வந்து கண்ணனை வந்து சமுத்திரமத்தனம் சமயத்துல பாத்திருக்க மாட்டா அப்படியே இவள் எல்லாம் பார்த்திருந்தா கூட முன் ஜென்மத்து ஞாபகத்தோட அவள் வந்து இங்க இருக்க போறது இல்ல ஆகையினால நான் இப்படிதான் அமிர்த மதனத்த போது இருந்தேங்கிறத காமிக்கிற மாதிரி இருந்தது சூச்சையாமாசங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் இன்னொன்னு நித நிஜாம் அவஸ்தான் தன்னுடைய அவஸ்தையை பிராச்சீம் அவஸ்தாம் அதாவது முன்பு இருந்த தன்னுடைய அவஸ்தையுடன் நிதர்சையாமாசை ஒப்பிட்டான் அர்த்தம் உபம் உவமையாக காண்பித்தான் இங்க வந்து டைரக்டா திருஷ்டாந்தமா எடுத்துக்கணும் கண்ணனுக்கு இந்த அனன்மை அலங்காரம் மாதிரி அதாவது சாகர சாகரோபமஹா சாகரோபமஹா ககனம் ககனாகாரம் ராம ராவணையோர் இவன் ஒரு அலங்காரம் சொல்லுவோம் இங்க அந்த அலங்காரம் இல்ல ஆனா அதுக்கு ஒரு ஐடியா எதுக்காக மைண்ட்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு சொல்றேன் இந்த ஆகாசம் ஆகாசத்து போல இருக்கு பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஜெக்ட் டு கம்பேர் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் வந்து ராமராவண யுத்தம் மாதிரி இருந்தது ஏன்னா இதுக்கு ஓமையா சொல்றதுக்கு வேற வேற ஒரு ஒரு பொருள் கிடையாது வேற ஒருத்தருடைய யுத்தம் கிடையாது இங்கேயும் கண்ணனுக்கு ஓமை சொல்லணும்னா அவனுடைய ஒரு பூர்வ அவஸ்தையதான் சொல்லணும்ங்கிறது இங்க வந்து தயிர் பொழுது மேல விழுந்துரு வாரி அறைஞ்சிருக்கு தயிர் இது எப்படி இருந்ததுன்னா முன்னாடி சமுத்திர மதன காலம் போது அமிர்தத்தினுடைய பிந்துக்கள் அவன் மேல வாரி எறிஞ்சதே அந்த அவஸ்தைக்கு ஒப்பம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாரு ரெண்டு வகையா அந்த நிதர்சயமாசைங்கிறது இங்க கீழே அப்பயதீஷத்துல அது அப்படித்தான் சொல்றாரு ஒண்ணு நிதர்சயமாசைங்கிறதுக்கு பிரதர்சய தீஸ்ம அதை காண்பித்தான் தத் தசாயாமே ஸ்திதா அஸ்மி இது தர்சிதவான் அவ்வளவுதான் அதே நிலைமையில இருக்கேன் பாத்துக்கோங்கோ அப்படின்னு அல்லது ஸ்வாத்மனா தன்னுடைய தன்னுடைய நலமையே தன்னுடன் கூட ஒப்பிட்டு ஓமையாக சொல்கிறான் அப்படிங்கிறார் ஆஹ் அப்போ ஆகிய அவயவேஷு ததி பிந்து விசரேண அமிர்தமதன அவஸ்தா தரிசிதா அப்படிங்கிற ஆனா அமிர்த ஒரு ஒரு விதத்துல விசேஷ அலங்காரம் இன்னொரு வகையா சொன்னோம்னா உப்புமாங்கிறதுக்காக சொல்றாரு அந்த இடத்துல அது அலங்கார பேதங்கள் கார்த்தாலையும் அந்த சமுத்திர மதனம் போது நான் சொன்னேன் ஏழு விதமாக பாகவதத்துல ஆஹ் இதுல விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்லி அஹ் காமிச்சேன் எப்படி ஏழு உருவம் எடுத்து பகவான் அந்த சமுத்திர மதனம் போது இருந்தார் அது மாத்திரம் இல்ல அதுக்கப்புறம் அந்த தன்வந்திரியாக அமிர்த கலசத்தையே எடுத்துட்டு வர்றார் மோகினி அவதாரமாக அவர் இருந்துட்டு அத எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றார் இதெல்லாம் அப்புறம் வர்றது டியூரிங் அந்த அந்த சமுத்திர மதனம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏழு ரூபம் எடுத்துக்கிறார் தேவர்கள் ரூபம் அசுரர்களினுடைய ரூபம் கூர்மா அவதாரம் அந்த மந்திரமலையினுடைய சிகர ரூபம் அப்புறம் வாசுகியினுடைய ஒரு அஹ் எனர்ஜியா இருக்கார் அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாத ஒரு உருவம் இத தாண்டி ஒவ்வொரு தேவனுக்குள்ளேயும் ஒரு சக்தியாக இருந்தார் அப்படின்னு ஏழு ரூபத்துல நிக்கிறாருன்னு விஷ்ணு புராணத்துல சொல்ற மன்னத அந்த சுதா சீக்கர யோக சித்ராம் சுதா அமிர்தம் அமிர்தத்தினுடைய சீக்கர திவிலைகள் பிந்துக்கள் அதனுடைய யோக சம்பந்தம் அந்த சம்பந்தத்தினால சித்ராம் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய நிஜாம் தன்னுடைய முன்பு இருந்த அவஸ்தாம் நிலைமையை நிதர்சையாமாச காண்பித்தான் அல்லது ஒப்பிட்டான் ஒப்பிடும்படியாக செய்தான் கிரகேஷு தத்னோ மதன பிரவருத்தோ பிரஷத் கணையுத்தி பிரகீர்ணா நிதர்சையாமாச நிஜாம் அவஸ்தாம் ప్రాచీన్ సుధాయోగచితౌర నిర్భుగ్నగా నిభృతం నిజాని నిశ్శబ్ద దశాయా బద్వాంజలిం బాల విభూషణాది భయపడరాధి ఒక భావన కాంసానా బిభేతి ను భాగవతల குந்தி ஸ்துதிங்கிறது ஃபேமஸ் அது அதுல வந்து எந்த ஒரு கண்ணன் எந்த ஒரு கண்ணனை பார்த்து பயம் பீதி பீகி அபி பிபேதி பயம்ங்கிற ஒரு பாவம் கூட அவனை பார்த்த உடனே பயந்து போகுமோ அப்பேற்பட்ட பாவத்தை இவன் வரவழிச்சுண்டு அந்த கோப்பியாததே அஹ் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம் அதாவது யசோதை எப்போ வந்து வெண்ணைய திருடினியான்னு கேட்டு அவ வந்து கேட்கறதுக்கு வரா அந்த சமயத்துல வந்து என்னமோ பயந்தா போல அப்படியே கண்ணிலேந்து ஜலம் ஜலங்குட்டி அப்படி ஒரு உருவத்தை காமிச்சானா அவன் கண்ணன் அந்த நிலைமைய பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் போ குந்தி அப்படி ஒரு ரசிப்போ குந்தி அந்த இடத்துல இங்க அந்த பயத்தை காண்பிக்கிறானோ முகுந்த முகுந்த முகுந்தகாங்கிற பதமே அங்க வந்து ஒரு அழகு முகுந்திங்கிறார் முகுனா முக்தின்னு அர்த்தம் முக்தியை கொடுக்கக்கூடியவன் முக்தி எதுக்காக நம்ம பயத்துல இருந்து விடுதலை வேணும்னு இந்த சம்சார ரூபமாக இருக்கக்கூடிய ஜென்ம புனர்ஜென்மாங்கிற இந்த பயம் இருக்கே இந்த பயத்துல இருந்து விடுதலை வேணும்னா அவன் நமக்கு முக்திய கொடுக்கணும் அப்பேற்பட்டவனே பிரஸ்யன்னு எதுனால பயந்துன்னு இருக்கான்னா நவநீத சௌரியாது வெண்ணைய திருடிட்டானேங்கிற காரணத்தினால திரஸ்யன்னு பயந்துண்டு இருந்து பயந்துண்டு அவன் என்ன பண்றான்னா ஆத்துக்குள்ள போய் படுத்துட்டுறான் ஏதோ ஒரு இடத்துல நீ பிரித்தம் ஒ ஒழிஞ்சுண்டு ஷயானகா படுத்துட்டு இருக்கான் மல்லாக்கப்படுத்துட்டு அப்படியே அந்த மாதிரி இல்ல நிர்புக்ன கா நிர்புன தன்னையே வந்து அப்படியே நம்ம ஒளிஞ்சுக்கிறோம்னா இதுவா படுத்துக்க மாட்டோம் அவர் செல் டூ ஹி கேல்டு இன்டு இன்டூ பால் அவுட் ஆஃப்ங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த மாதிரி நிர்புக்ன காத்திரஹா காத்திராணினா அங்கங்கள் யாருடைய அங்கங்களானது அப்படியே நிர்புக்னம் சங்குச்சிதமா ஆயிடுத்து நான் நம்மளை வந்து அப்படியே தனக்குள்ள ஒடுக்கிண்டு நிபிருதம் ரகசியமாக வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஷயானகா படுத்துட்டு இருக்கானா குழந்தை இருக்கிறச்சே நம்ம கை எப்படி இருக்கும் யூஸ்வலி இப்படி இருக்கும் இல்லையா அஞ்சலி பத்தமா இருக்கும் அந்த அஞ்சலி பத்தம் எதுக்கு கண்ணம் வச்சுட்டு இருக்காங்கிறது தேசிகர் அங்க வந்து ஒரு ஒரு உத்ரேஷம் பண்றார் எப்படின்னா நிஜானி பால விபூஷணானி பத்வா அஞ்சலி பத்வா நிஷப்த தசாம் யயாச்சே இவ இவன் வந்து திரசியன்னு கிடைச்சு திரசீன கம்பனேன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா பயத்துல நம்மளை அறியாத ஒரு நடுக்கம் இருக்கும் உடம்புல அப்படி வரவழிச்சுக்கிறான் அவன் பயத்தை அவனுக்கு ஒரே எத்த கண்டாலும் அவனுக்கு பயம் கிடையாது கண்ணனுக்கு அவன் பயத்தை வரவழிச்சுக்கிறான் வரவழிச்சுக்கும் பொழுது என்னன்னு பதம் போடும் பொழுது அந்த இடத்துல கம்பனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடியில இருக்கும் அப்போ அது நடுங்கும் பொழுது அங்கத்துல போட்டு அந்த பூஷணங்கள் எல்லாம் இருக்கேன் கழுத்துல அவன் நந்தகோபனுடைய குழந்தை அவ யசோதையா அவனுக்கு வந்து அலங்காரமா பண்ணி அவ வந்து அழகு பாக்குறவ காரத்தால எழுந்து கறிச்சு அத்தனை நகையும் போட்டு விட்டுதான் குழந்தையை அனுப்புறவன் அந்த பா பால விபூஷணி தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த விபூஷணங்கள் அலங்கரண பொருள்கள் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற நெடுக்கத்தினால அந்த அலங்கரண பொருள் எல்லாம் சத்தம் போட்டுற போறதோன்னு பயம் யாருக்கு கண்ணனுக்கு இப்ப சப்ஜெக்ட் மேட்டரை வந்து திருப்பி திருப்பி நம்ம நினைச்சுக்கணும் மைண்ட்ல அப்பதான் அந்த ஒரு அத்தம் தெரியும் இல்ல அது தானாவே அது வந்து சத்தம் போட போறதோங்கிறதுக்காக கைய கூப்பினவாறு அஞ்சலி பத்வா தன்னுடைய பூஷணங்கள்ட்ட நிஷப்தே வேண்டிக்கிறானா நிஷப்தமான ஒரு நிலைமையை நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த பூஷணங்கள்ட்ட கக்கற மாதிரி இருக்கு சத்தம் போடாது பிளீஸ் அப்படின்னு கேக்குற மாதிரி இவன் கைய கூப்பிண்டு அப்படியே சங்குச்சிதமா இருக்கான் பயத்துல இப்படி இருக்கான் பயத்துல அப்படி இருக்கும் பொழுது கைய கூப்பிக்கிற மாதிரி இருக்கு தேசிகர் ஓ உங்களுக்கு உடம்புல சாதாரணமா ஒரு நடுக்கம் இருக்கும் அந்த நடுக்கத்துல இந்த ஆபரணங்கள் ஆபூஷணங்கள் எல்லாம் சத்தம் போட போறதோன்னு பயந்துண்டு சத்தம் போடாதே அப்படின்னு அந்த பூஷணங்களை கேட்டுக்கிறானோ அப்படின்னு எங்க உத்ரேஷம் நவநீத சௌரியாது திரஸ்யன் முகுந்தோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பரிகராங்குரம் மாதிரி ஒரு பதத்தை போட்டார் பாருங்க யாருன்னு முகுந்த உலகத்துக்கே ஒரு பயமில்லாத தன்மையை கொடுக்கக்கூடியவன் முக்தியை கொடுக்கும் அந்த பகவான் திரஸ்யன் அப்படி வாய்ந்துக்கிறான் திரஸ்யன் முகுந்தோ நவநீத சௌரியாது நிர்புக்னாத்ரோ நிபிருதம் நிஜானி நிஷப்த யயாச்சே பத்வாஞ்சலிம் பால விபூஷணான் அடுத்தது அரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாதானி பலானி அபிப்சன் விசிரம்சி தான்யாஞ்சலினா கரேன வியாதாத்மஜாம் விஸ்வபதி சுஷேவே இது என்ன லீலைனா ஒரு கிராத்தி அதாவது வியாதன் ஹண்டர் இல்லையா வேடுவச்சி ஒரு ஒரு காட்டுல இருக்கக்கூடிய வேடனுடைய மனைவியானவள் அங்க காட்டு பழங்கள் எல்லாத்தையும் விற்கறதுக்காக வரா இந்தலத்துக்கு கோகுலத்துக்கு வரும்பொழுது கண்ணனுக்கு வந்து அந்த பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்தது அது ஆசைப்பட்டுட்டு அவன் என்ன பண்றான்னு கையில தானியங்களை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்கறான் அவ பழம் கொடுக்கணும் இதுதான் வந்து ஒரு பார்ட்டர் சிஸ்டம் பைசா கொடுத்து வாங்குறதுங்கிறது இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொருள் பண்டமாற்றம் தான் வந்து அந்த காலத்துல இருந்தது இவன் வந்து கையில தன்னுடைய அஞ்சலி புட்டத்துல ஒரு நாலு தானியங்களை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்கறான் அதுக்கு பதிலாக அவ பழம் கொடுக்கணும் ஆனா இந்த குழந்தை என்ன அந்த குழந்தைக்கு கையில எதுவும் தங்காது அவனுக்கு வச்சிருந்த பழக்கம் இல்லை நம்ம கூட விளையாட்டா நம்ம வந்து இப்படி கைய கா மீன்போ இந்த கையை காமிக்கரைச்சா இதுக்குள்ள ஓட்டை இருக்கா ஓட்டை இல்லையான்னு பாப்பா ஓட்டையே இல்லைன்னா கையில காசு தங்கும் ஓட்டை இருந்ததுன்னா இருக்கிற காசெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு விளையாட்டா நம்ம பார்ப்போம் இல்லையா கண்ணனுக்கு கை பூரா ஓட்டை போல இருக்கு என்ன கொடுத்தே பழகின கை அவனுக்கு எதையும் தங்கிட்ட வச்சுட்டு பழக்கம் கிடையாது அந்த சின்ன பிஞ்சு கையில அந்த குழந்தை வந்து தானியங்களை எடுத்துட்டு போகும் பொழுது ஏதாவது ஒன்னாவது கையில தங்குமோ இது கிடுகிடுன்னு ஓடி போய் அவள்கிட்ட கையில இருந்து அத்தனை தானியமும் விழுந்துருத்து விழுந்துருத்தும் தானிய அஞ்சலி அந்த கையில கையதான் தெரியறது எதுவுமே கையில நிக்கல அந்த குழந்தைக்கு அத்தனையும் அப்படியே விலகி கீழே விழுந்துருத்தான் விழுந்த உடனே அவன் அந்த கைய பாக்குறான் கைய பார்த்துட்டு அந்த கையினுடைய அழகுல மயங்கி தன்னையே கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்னு அடுத்ததுல வருது அவன் பழத்துக்கு ஆசைப்படுறான் அவன் கையினால அவளை சேவிக்கிறாங்கிற சிசேவேனா அவ கிட்டக்கு வந்து அந்த தானியத்தை கொடுக்கறதுக்காக வரா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அடுத்தது அழ இந்த இதனுடைய கண்டினியூவேஷன் இந்த லீல இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு போறது ஆரண்யம் பிரபலாம் பிரபவ அரண்யாத்தானி பலானி அபிப் இது என்ன ஒரு வேடிக்கைன்னா ஆரண்யகங்கிறது வந்து அரண்ய சம்பந்தின அத்தியாய உபனிஷத் பாகாக ஆரண்யக்காக வேதத்துல வந்து பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் இப்படின்னுட்டு பல பாகங்கள் இருக்கு வேதத்துல அந்த ஆரண்யக்கா நாம் அத்தியனம் செய்யக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கு உபனிஷத் பாகங்கள் ஆரண்யக்கம் இந்த அதாவது உபனிஷத்திலேயே உங்களுக்கு வந்து என்னன்னா சில செக்ஷன்ஸ் வந்து காட்டுல வசிக்கிறதுக்கு உண்டான ஒரு வி விதிமுறைகளை சொல்லக்கூடிய அஹ் பாகங்களுக்கு ஆரண்யக்கம்னு வேறு அந்த ஆரண்யக்க வாழ்க்கையினால என்னென்ன பலன்கள் ஏற்படுமோ ஜனங்களுக்கு அந்த பலன்களை கொடுப்பவன் சொல்றார் ஆரம்பமே அவன் போய் காட்டுல இருக்கக்கூடிய பழத்தை யாரோ கொண்டு வரலா அது போகணும்ங்கிறான் கண்ணன் அதுக்காக ஆசைப்படுறான்ங்கிற ஆரண்யகானாம் காட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு அவர் காட்டுல வசிக்கிற அந்த வழிமுறை விதிமுறைகளை படிக்கும் ஜனங்களுக்கு பலானாம் பிரபவகா அதனுடைய பலன்களை பிரபவகா கொடுப்பவன் பிரபவான்னு உற்பத்தி செய்பவன் அப்படி உற்பத்தி செய்யக்கூடியவனான அந்த கண்ணன் அரண்ய ஜாதானி பலானி அபிப் காட்டுல வளையக்கூடிய பழங்களுக்கு ஆசைப்பட்டு ஏன்னா அவ அதைதான் விக்கிறான் அந்த வேடு வச்சி வந்து விற்கக்கூடியது காட்டுல வளையக்கூடிய பழங்களை கொண்டு வந்து விற்கிறான் அதுக்கு ஆசைப்படுறா ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு பதங்களினுடைய ஒரு ஸ்லேஷைக்காக அங்க யூஸ் அரண்ய ஜாதானி பலானி அதிப்சன்னு அந்த காட்டுல வளையக்கூடிய பழங்களை ஆசைப்பட்டு கொண்ட கண்ணன் எப்படி வரா விஸ்வபதிகி அது வேற ஆஹ் விஸ்வபதிகி உலகத்துக்கே பதியாக இருக்கக்கூடியவன் வியாத ஆத்மஜாம் சிஷேவே எதுக்காக வியாதன்னா யூஸ்வலி அவள்னா பஞ்சம வர்ணம்னு சொல்லுவோம் தட் இஸ் பியாண்ட் த ஃபோர் காஸ்ட் சிஸ்டம் தாண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள்ல வந்து இந்த ஹண்டர்ஸ்னு சொல்றோம் அது இல்ல உங்களுக்கு அஹ் எனி எனி கேட்டகரி எடுத்துட்டோம்னா இப்ப வேதத்தை ஓதக்கூடியவா ஒசத்தி அந்த மாதிரி ஒரு 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 பிரிவினைகளை வச்சிருக்காரு இல்லையா பகவான் அந்த வர்ணங்கள்ல வந்து இவெல்லாம் ரொம்ப அஹ் லோவர் ரங்க்ல இருக்கக்கூடியவான்னு பேரு அந்த சிஸ்டம்ல அதனாலதான் விஸ்வபதி வியாதாத்மஜாம்ன்னு இப்படி சொல்றார் அல்லது உலகத்தையே காப்பாத்துறவன் மத்த பிராணிகளை அடிச்சு தன்னுடைய ஒரு குழப்ப நடத்திக்கிற ஒரு ஹண்டர் என்ன ஒரு ஒரு டிஃபரென்ஸ் இந்த இந்த ஜீவிகா அதாவது சர்வைவல்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணனுடைய வேலை என்ன உலகத்தை காப்பாத்துறது அவனுடைய வேலை வேற இங்க வியாதர்கள் எப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ அடிச்சு அவன் வந்து லைஃப்ப லீட் பண்றவன் ரெண்டு பேருக்கும் அப்படியே வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த இடத்துல அப்படி விஸ்வபதி உலகத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய கண்ணன் வியாத ஆத்மஜாம் ஒரு வேடனுடைய பெண்ணை சிஷேவே அடைந்தான் அதாவது அண்டினான் அவ அவ கிட்டக்கு போனான் சேவத்தைங்கிறதுக்கு சொல்றாருங்க சிஷேவே எதனால அவன் வந்து அவகிட்ட அண்டினான்னா அவன் கையை விரிச்சுண்டு அண்டினானான் விஸ்ரம் சிதான்யம் அஞ்சலினா கரேண கை கூப்பி இருக்கு என்ன கையில அள்ளிண்டு வந்திருக்கான் ஆனா அந்த தானியங்கள் எல்லாம் விசிரம் சி கீழ கொட்டி கை வெறுங்கையா இருக்கக்கூடிய கையினால் அவளை சேவித்தான் சரியா அரண்யகானா பிரபவ பலானா அரண்ய ஜாதானி பலானி அபிப் தயலினா கரேன எந்த கைகளினுடைய அஞ்சலி புட்டத்துல அதாவது கை கூப்புதலில் தானியங்கள் விலகிவிட்டனவோ தானியமே இல்லையோ அப்பேற்பட்ட கையினால் அவளை அவன் சேவித்தான் வியாதாத்மஜாம் விஸ்வகதி சிஷேவே ஆஹ் ஒண்ணு பாத்துருவோம் இதுல வந்து விபாவனா விசேஷங்கிறார் அலங்காரம் பாருங்க புரிஞ்சதுன்னா சரி இல்லைன்னா அப்புறம் இன்னொரு நாள் நான் வந்து சொல்றேன் அந்த கைய அவ பாக்குறா இல்லையா கைய பொழுது அதுல வந்து ரேகைகள் இருக்கு சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தசிய கராரவிந்தம் இந்த கைய வந்து எப்படி தியானம் பண்ணனும்னுட்டு பாகவதத்துல பார்த்தோம் இல்ல அந்த அஹ் பாகு வலயம் கையங்கிறது ஒரு தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கராரவிந்தம் விலோகயந்தியா பலவிக்கிரன்யா விக்ரேதும் ஆத்மான அபூத் விமர்சகா நான் என்னையே கொடுத்துர்லாமான்னு அவ யோசிச்சாலாம் ஒரு நிமிஷம் ஏன்னா அந்த கை அவ்வளவு அழகா இருக்கு கை கண்டார் கை கண்டு தோல் கண்டார் தோலைய கண்டாருங்கிற மாதிரி ஒவ்வொரு அங்கமும் பகவானுக்கு அழகுதான் அதுல இவ அந்த கைய பாக்குறா நேரடியா பாக்குறா ஆஹ் அதுல என்ன சொன்னார் ஸ்மர்த்ருணாம் ஆஹ் தஷ்டிருணாம்னு போட்டார் ஜனங்கள் பும்சாம் மனோ நயன நிர்வத்தி மாததானம் ஆஹ் பாகவதத்துல பும்சாம் ஜனங்களுக்கு மனசுங்கிற கண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கங்கள்னர் அதுல பும்சாமிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி கீழ் என்ன போட்டிருந்தார் நாம் எதிர் நினைவு வச்சுக்கணும் இல்லைன்னா பாக்குறவா தோ இந்த பெண்ணுக்கு அந்த ஒரு பாக்யம் கிடைத்தது அவனுடைய கைய நேர பார்த்தா அந்த கை எப்படி இருந்தது தசிய கர அரவிந்தம் தாமரை போன்ற கைகள் தாமர உதரம் நல்லா செக்கச்ச வேல் இது பின்பக்கம்னா நல்ல காயாம்பு கலர்ல இருக்கலாம் ஆஹ் கருநீளமா இருக்கலாம் அவனுக்கு ஆனா உள்ளங்கை எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ஒரு தட்டும் அதுல பிளட் ஃபுளோ இருந்ததுன்னா ஒரு சேப்பு தட்டும் தாமிர உதரம் நல்ல அப்படியே சிவப்பான உட்பகுதி அஹ் கொண்ட அந்த கை அந்த கைய பாக்குறா மேலும் அதுல எப்படி இருக்குன்னா சுஜாத ரேகா ஆத்மக சங்க சக்கரம் சங்கு சக்கரம் ரெண்டு ரேகைகளும் அவனிடத்துல இருக்கு நல்ல குலத்துல பிறந்தாங்கிற அடையாளமாக சுஜாத ரேகா சுஜாத நல்ல குலத்தில் பிறந்ததுனுடைய ரேகா அடையாள ரூபமாக இருக்கும் ரேகா ஆத்மக சங்கு சக்கரம் இவைகளை கொண்டதாக இருக்கும் தாமிர உதரம் செவந்து இருக்கக்கூடிய உட்பகுதியை கொண்டதான கர அரவிந்தம் கைத்தாமரை அவனுடைய கண்ணனுடைய கைத்தாமரையை விலோகயந்தியாக பார்த்து கொண்டிருக்கும் பல விக்கிரைன்யாக அந்த பழமிக்கிறவருக்காளே அவளுக்கு ஒரு விமர்சகா அபூது என்ன விமர்சம் ஏற்பட்டது என்னன்னு நான் என்னையே அவன்கிட்ட கொடுத்துட்டுமா எதை விற்கிறது பழத்தை கொடுக்கணுமா இந்த கை இத்தனை அழகா இருக்கே ஆத்மானம் விக்கிரதும் அபூத் ஷி வாஸ் ரெடி டு கிவ் கிவ் அப் ஹர் செல்ஃப் அதாவது சரண்டர் ஹர் செல்ஃப் அப்படி ஒரு தன்மயத்துவம் அதனாலதான் அவன் வந்து அடுத்ததுல சொல்றாரு அவ கொடுத்த பழத்துக்கு அவன் ரத்னம் பொழிஞ்சான் அவளுடைய கூடல அவ கூட ஃபுல்லா ரத்னங்களாக இருந்து அவ ஏன்னா இந்த குழந்தை என்ன தானியம் கொண்டு வந்ததுன்னு அதுக்கு இவ வந்து பழம் கொடுக்க முடியும் அந்த கைய பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா தன்னையே கொடுத்துர்லான்னு அவ தீர்மானம் பண்ணான் அதான் விமர்சகான விசாரஹா அபூத் என்ன விசாரம்னா ஆத்மானம் விக்கிரேத்தும் ராகேண ஸ்வ ஆத்மானமேவ கிருஷ்ணசாத் கர்த்தும் தன்னையே அவனிடத்துல அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒரு ஒரு அஹ் இதுல டைலமால இருந்தாலும் டயலமால இருந்தாலும் சுஜாத்த ரேகாத்மகரம் தாம்ரோதரம் தசிய கராரவிந்தம் விலோகயந்தியா பல விக்கிரய விக்கிரேதும் ஆத்மானம் அபூத் அப்போ அர்ப்பணேன கிரீடா சிஷோர் கிராத்தி என்ன லீல அது அது அந்த குழந்தை ஒண்ணுமே கொடுக்கல அவளுக்கா அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு என்்தூசியாஸ் நம்ம பார்த்து சில சமயம் அதுதான் நமக்கு வந்து இந்த குழந்தையோட விளையாட்டை நம்ம வந்து ரசிச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் புரியும் அது அது வர்ற அழகு நான் இதோ நாலு கொண்டு வந்திருக்கேன்னுட்டு பத்து கையில இருந்திருக்கும் இருக்கும் ஆனா நாலே நாலு இருக்கும் அந்த பிஞ்சு கையில அது குடுக்கறச்சு ஐயோ இதுக்கு என்னன்னுட்டு நம்ம அள்ளி கொடுப்போம் தெரியுமோ இல்லையோ அததான் பண்ணா அந்த கிராத்தி சுவாது பல அர்ப்பணேன நல்ல இனிமையான பழங்களை கொடுப்பதனால் கிரீடா சிஷோகோ விளையாட்டா ஒரு ஒரு குழந்தை பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய அந்த கண்ணன் லீலைக்காக அந்த ஒரு குழல் விளையாடணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு ஒரு அவதாரம் அதுதானே கிரீடா சிசு அவன் அந்த விளையாட்டுக்குன்னுட்டு ஒரு இதெல்லாம் காமிக்கணும் இந்த லீலைகளை ரசிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தவன் சோ கிரீடா சிசோகோ விளையாட்டா ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய ஹஸ்தபுடம் கைகளை அந்த அஞ்சலி கை கோப்பின் தான் கொண்டு வந்திருக்கா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டும் வெறும் கையா தான் அது அந்த ஹஸ்தபுடம் கைகளில் கைகளை கிராத்தி ஆப்புரையது அந்த வேடு வச்சு அத அப்படியே பழங்கள அர்ப்பணேன தா தானம் இல்லை இங்க அற்பய விடுறாரு அர்ப்பணம் பண்றதுன்னா அவனுக்கே கொடுத்துடுறது இங்க இது வந்து ஒரு இட் இஸ் பக்தன் வந்து ஒரு சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபரிங் இது தானம் இல்லை அண்ட் இது வந்து வித்த அது வந்து கிரயணமும் இல்லை இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது விற்பதும் இல்லை அப்ப தேசிகரனுடைய பதங்களினுடைய அழகு இருக்கு பாருங்க அப்பப்பா இந்த அர்ப்பணம்ங்கிற வேர்டை இங்க போட்டிருக்கிறதே எப்படின்னா சி இட் இஸ் நாட் அ சேல் ஏன்னா அந்த குழந்தை ஒண்ணுமே குடுக்கல தானியங்கள் கொடுக்கல அந்த குழந்தை இவ வந்து பார்ட்டர் பண்றதுக்கு சேல் விற்பதற்கு இட் இஸ் நாட் சேல் நைதர் இட் இஸ் ஏ சேரிட்டி தானமும் கிடையாது அது ஏன்னா தானமா இருந்ததுன்னா அந்த வந்து தானம்னாவது போட்டிருக்கணும் அந்த இடத்துல என்ன பதம் போடுறதுக்கு என்ன இருக்கு இது வந்து பக்தன் ஒரு பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது நைவேத்தியம் பண்ற மாதிரி ஆனா நைவேத்தியம்னா கூட நம்ம இப்ப பண்ற நைவேத்தியத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருவோம் நம்ம பகவானுக்கு காமிச்சுட்டு சாப்பிடறோம் அந்த நைவேத்தியத்தை அவன் சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்றது இல்லையா கம்ப்ளீட் ஒரு ஒரு நம்மளை எப்படி நம்ம வந்து பகவான்கிட்ட சரண்டர் பண்றோமோ அந்த மாதிரி அர்ப்பணம் அவளத அதிதிக்கு கொடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அர்ப்பயதி தானம் இல்லையே அதிதி கொடுக்குறே ஒருத்தர் வாங்கோன்னு ஆத்துக்கு கூப்பிட்டு நம்ம அவளுக்கு சாப்பாடு போடுறோம்னா அந்த மாதிரி பதப்பிரயோகம் அதுதான் ஆபூரையின கிரீடா சிசோகம் ஹஸ்த புட்டம் கீதாபி அவ பூர்த்தி பண்ணிட்டா அவளோட வேலை ஓவர் அவ எதையும் எதிர்பார்க்கலங்க ஆனா கண்ணன் பதிலுக்கு என்ன பண்றான் அவன் எதையுமே வந்து மிச்சம் வைக்க மாட்டானே பேலன்ஸ் ஷீட்ட அவன் கரெக்டா வச்சுருவானே ஏன்னா புண்ணியத்துக்கு புண்ணியம் கொடுக்கணும் பாபத்துக்கு பாப்பம் கொடுக்கணும் ஹீஸ் பேலன்ஸ் ஷீட் டு பி டுலிட் தேர் அங்க கிரெடிட் டெபிட்ல எல்லாம் பிரச்சனையே வரக்கூடாது அவனுக்கு அப்ப என்ன பண்றான் இங்க ததா கௌஸ்துஹி ரி பல பாண்டம் அவன் கொடுத்தாங்கிறது இடத்துல அதை பூர்த்தி பண்ணிட்டான் ஆட்டோமேட்டிக்கா ஹர் அவளுடைய அந்த பழக்கோட இருக்கே பல பாண்டம் பாண்டம்னா வெசல்ன்னு அர்த்தம் இல்ல இங்க வந்து ஒரு பாத்திரம் அவளுடைய அந்த பழக்கூடை இருக்கே அந்த கூடையானது பல பாஜனமானது ததா அந்த சமயத்திலேயே எப்படி இங்க வந்து ஒரு நெல்லிக்காய் கொடுத்த உடனே ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அந்த இடத்துல விருஷ்டி கனக விருஷ்டி பொழிஞ்சுதோ அதுபோல இங்க ததா சமய ஏவ அந்த சமயத்திலேயே கௌஸ்துப நிறவிசேஷி கௌஸ்துபமணிக்கு ஒப்ப இருக்கும் ரத்தனங்களினால் அபூரிதம் ஆசீத் அவளுடைய பழக்கூட தற்பல பாண்டம் தசியா பல பாண்டம் அவளுடைய அந்த பழக்கூடையானது அபூரிதம் ஆசீத் கம்ப்ளீட் அது வந்து அப்படியே அவனுடைய சங்கல்பத்தினால அது வந்து அப்படியே பூர்த்தி அடைஞ்சிருத்துங்கிறது இங்க வந்து அவன் உள்ள ஆற்றுலேருந்து கொண்டு வரேன் அம்மாவை கொண்டு வந்து பைசா கொடுக்க சொல்றேன்லாம் இல்லை இங்க அந்த க்ஷணம் அப்படி சங்கல்பம் பண்ணா அந்த கூட ஃபீல்டு ஒவ்வொரு ரத்னமும் கௌஸ்தவ மணிக்கு ஈக்குவல்லுங்க அந்த கௌஸ்துபமணியினுடைய ஒரு வர்ணனைதான் நம்ம பாகவதத்துல பாக்குறோமே அது வந்து ஜீவ தத்துவம் தத்துவம் சைத்தியசிய தத்துவம்ங்கற இந்த கௌஸ்துபமணிங்கிறது ஹரியனுடைய ஸ்வரூபமாக இருக்கும் கௌஸ்துபமணி அது அவனுடைய அலங்கார பொருள் அதுக்கு ஒப்ப இருக்கும் நிர்விசேஷனா அத அது போல அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ரத்னங்கள்னாலும் அவளுடைய கூட அப்படியே பூர்த்தி அடைச்சு ஆபூரைய சுவாது பலார்ப்பணேன கிரீடா ஹஸ்தபுடம் ஹஸ்தபுட்டம் கிராத்தி ரத்னதா கௌஸ்துப நிர்விசேஷி ஆபூரிதம் தத் பல பாண்டம் ஆசீது அடுத்தது வந்து ஆஹ் உரல்ல கட்டுற லீலை இத வந்து சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸே பார்ப்போம் ஏன்னா ஒன்னு ரெண்டு அது சேர்ந்து வர்றச்சே அது நம்ம இன்னும் அழகா இருக்கு சேர்ந்து ரசிக்கலாம் அந்த ஒரே லீலையா அதனால்தான்